இனவாதத்தை தோற்கடிப்போம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம் என்ற தோணிப்பொருளில் நவசம சமாஜ கட்சியின் நிறைவாண்ட நிகழ்வு நேற்றைய தினம் கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் நடைபெற்றது கட்சி தலைவர் கலாநிதி விக்ரமபாஹு கருணாரத்ன தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி உறுப்பினர்களான அருள் மானா சக்திவேல் திருநாவுக்கரசு சுந்தரம் மகேந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஜனநாயகவாத அரசியலமைப்பை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதனை தடுப்பதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அரசாங்கத்திற்குள் இருக்கின்ற பிரிவினரும் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சிலர் கொண்டு வருகின்ற யோசனைகளும் பிழையானதாகவே உள்ளன அதனை தடுப்பதற்கு இதர தரப்பினரின் உதவிகளும் பெறப்பட்டு அதற்கெதிராக போராட வேண்டும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கி நீதித்துறையை வலுப்படுத்த வேண்டும் அபிவிருத்தி தொடர்பில் அதிகாரமுடைய குழு அல்லது நபரை நியமிக்கும் யோசனை ஒன்றை ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்காமல் அபிவிருத்தியை வலுப்பெறச் செய்யும் யோசனை கொண்டு வருவது எதற்காக என்ற கேள்வி சமூகத்தில் எழுந்துள்ளது இதற்கான காரணமும் விளங்கவில்லை ஜனநாயக ரீதியில் அரசியலமைப்பை வலுப்பெறச் செய்யாமல் அபிவிருத்தி பயண தீர்மானங்களை மேற்கொள்வது முட்டாள்தனமானதாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் என மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார் அது வெறும் கனவுதான் என நான் கூறுகிறேன் எனினும் அவர் வெறுமனே அதனை கூறவில்லை அதிகாரத்தை கூறி ஆட்சியை பெறவே முயற்சிக்கின்றார் மற்றவர்களிடையே அதிகார போட்டி இருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வருபவரை சுற்றிலும் மக்கள் திரண்டு கொள்வார்கள்